ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இந்த 2024 எந்த ரேட்டில் இருக்குது, ஸோ அது எப்படி வந்து இந்த மாதிரி இருக்கும் ப்ரிடிக்ஷன் எல்லாமே வந்து நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸும் லேபரோட காஸ்ட்டும் வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம 2023 மிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருந்தது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ வந்து ஓரளவுக்கு நார்மலான ஸ்டேஜில் வந்திருக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மெட்டீரியல் காஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பழைய ரொம்ப அதிகமாக வந்து குறையல, பட் வந்து என்னென்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம வந்து ரீசனபிள் ப்ரைஸில் வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் காஸ்ட்டும் வந்து பெருசாக வந்து ஹைக் ஆகலை. எப்போவுமே வந்து திடீர்னு வந்து ப்ரைஸ் வந்து ஹைக் ஆகிரும், ஏன்னா வந்து நமக்கு லேபர் வந்து கிடைக்க மாட்டாங்க, டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக ஹைக் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ அந்த ஹைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலைஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருசாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டில் வந்து பெரிய சேஞ்சஸ் கிடையாது. ஸோ ஹை ரொம்ப ஹை ப்ரைஸும் வந்து போகலை. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 1900 ரூபாயிலிருந்து 2100 இல்லை 2200 ரூபா வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இதில் 1900 அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மலான வந்து ஒரு மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே வந்து கரெக்டான குவாலிட்டி, ஸோ ரொம்ப புவராக இல்லாமல், ஸோ நார்மல் குவாலிட்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1900 ரூபாய்க்கு வந்து நம்ம பண்ண முடியும். இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிரிக் யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக வந்து ஏஏசி பிளாக்ஸு இல்லை வந்து நம்ம சாலிட் பிளாக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால இன்னொரு 100 ரூபா வந்து நம்மளால் குறைக்க முடியும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 1+G+1 மட்டும்தான் கட்டுறோம், ஃப்ரேம்டு கட்டுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து சாலிட் பிளாக் வச்சே வந்து கட்டலாம், இல்லை ஏஏசி பிளாக்ஸ் வந்து வச்சு கட்டலாம். ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 100 ரூபா வரைக்கும் நமக்கு கம்மியாகும். அடுத்தது வந்து அதுலேயே வந்து ஜிப்சம் பிளாஸ்டர் இந்த மாதிரி வேறு ஏதாவது வந்து ஒரு புதுசாக ஒரு மெட்டீரியலை கொண்டு வரப்போ நமக்கு வந்து காஸ்ட் வந்து இன்னமும் வந்து ஒரு 50 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் வந்து குறையிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு நார்மலான பில்டிங் எப்பவும் கட்டுற மாதிரி கட்டினீங்க அப்படின்னா 1900 ரூபா வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நார்மல். ஸோ இதே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹை ப்ரைஸோ, நம்ம வந்து எல்லா இடத்துலையும் டீ கூட்டு போடுறோம். ஸோ விண்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் டீ கூட்டு போடுற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பட்டி, அதுக்கப்புறம் வந்து நமக்கு எமல்சன்ஸ் இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸு, ஸோ உள்ள வீட்டுக்குள்ளேயே வந்து படிக்கட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ ஒரு 2100 ரூபாயிலிருந்து 2200 ரூபா வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து வரும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து இந்த ப்ரைஸ் வந்து ஹைக்கு வந்து போகாது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த எலெக்ஷன். ஸோ இப்போ எலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்ச் அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ சென்ட்ரல் எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன் வர்றதுனால கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இந்த ஸ்டீல் ப்ரைஸும் இந்த மாரி சிமெண்ட் ப்ரைஸும் வந்து ஹைக் பண்ண விட மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஏன்னா நாளை அதுதான் வந்து ஒரு மெயின் பார்ட் ஆஃப் மெட்டீரியல். ஸோ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மெயினாக சிமெண்ட்டும் அடுத்தது ஸ்டீலும் இந்த ரெண்டும் வந்து ரொம்ப அதிகமான ப்ரைஸ் கொடுக்கக்கூடியது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி ஆகட்டும், பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஆகட்டும், இந்த ரெண்டு தான் வந்து ரொம்ப மெயினாக இருக்குது. ஸோ நம்ம பிரிக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடு கட்டுறதுக்கு தான் பிரிக் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்கிறோம்ல. ஸோ இந்த ரோடு பாலம் கட்டுறது இதுலலாம் பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா காங்கிரீட் தான். ஸோ காங்கிரீட் அண்ட் ஸ்டீல். ஸோ இதுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஸ்டீலும் அந்த நம்ம சிமெண்ட்டு தான். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் வந்து அதிக பண்ணினாங்க அப்படின்னா அவங்களோட அடுத்த டைம் அது ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறனால. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு 3 மந்த்ஸ்க்கு வந்து நம்ம இந்த ப்ரைஸை வந்து பெருசாக ஹைக் பண்ண மாட்டாங்க. மேபி குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ குறைக்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம இதையே மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களோட தாட்டாக இருக்கும். ஸோ அதனால் சென்ட்ரல் எலெக்ஷன் வரனால கண்டிப்பாக வந்து இந்த ப்ரைஸ் ஹைக் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து கம்மி தான். ஸோ அதுவும் இல்லாமல் நமக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகமாகி நம்ம ப்ரொடக்ஷன்ஸ் கம்மியாகி இந்த ப்ரைஸ் ஹைக் ஆகிறதுங்கிறது வேறு. பட் நார்மலாக வந்து ப்ரைஸை வந்து நமக்கு கம்மி பண்ணுறதுக்கு, அதாவது அதிகமாகறதுக்கு விட மாட்டாங்க. ஸோ கம்மி பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2024 ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் பெருசாக வந்து சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ ஒரு 1900 அந்த ரேஞ்சிலேயே தான் வந்து மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறது தான் எங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இதுக்கு மேலே என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.